இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் ஸ்பூன் ஃபீடிங். எழுதுனது வந்து வில்லியம் ரால்ஃப் இங்கே. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோஸோடைய சம்மரி வேணும்டா, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ப்ரோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தரை பற்றியும் இந்த ப்ரோஸோடைய அவுட்லைனையும் பார்த்துருவோம். ஸோ நம்ம ஆத்தர் யார்னா வில்லியம் ரால்ஃப் இங்கே. ஸோ இவர் பிறந்தது வந்து இங்கிலாண்டில். அவருடைய எஜுகேஷனையும் வந்து இங்கிலாண்ட்லேயே முடிக்கிறாரு. முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு டீச்சராக வந்து ஆகிறாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க. அந்த டாக்டர் வந்து 14 வயசு இருக்கப்பயே வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 1892 அவர் வந்து ரிலீஜியஸ் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரீஸ்டாக வந்து மாறுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து த டீன் ஆஃப் செயின்ட் பாலா வந்து மாறுறாரு. ஸோ அந்த டயத்தில் அவர் எழுதின ஃபேமஸான ஒர்க் எதுண்டா, கிறிஸ்டியன் மிஸ்டிசம். இதுதான் வந்து அவர் எழுதின ரொம்ப ஃபேமஸான ஒர்க். இது வந்து ரொம்ப பாப்புலராக வந்து மாறுது. யாருக்கு நடுவில்னா, இந்த தியாலஜிக்கல் சர்க்கிள்ஸ் நடுவில் வந்து இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து மாறுது. ஸோ இவர் வந்து அவருடைய 94 வயசில் வந்து இறந்துடுறாரு. ஸோ இப்போ அவருடைய ப்ரோஸ் ஸ்பூன் ஃபீடிங், இதில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் டே மேனுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப மாறிடுச்சுன்னு சொல்கிறாரு. அவனுக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து ஸ்பூன் ஃபீடிங்காக தான் வந்து இருக்குன்ற மாதிரி வருத்தப்பட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரோஸில் போய் எதை பற்றி சொல்கிறாருன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த ப்ரோஸ் ஸ்பூன் ஃபீடிங்கில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காருன்னா, இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன்லாம் வந்து அடிக்கடி வந்து டென்டிஸ்ட்டை வந்து போய் பார்க்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள், கற்கால மனிதர்கள் யாருமே வந்து டென்டிஸ்ட்லாம் போய் பார்த்தது கிடையாது. அவங்களுடைய பற்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்து இருந்துச்சு. அவங்க வந்து எவ்வளோ ஹார்டான ஃப்ளஷாக இருந்தாலும் அதை வந்து பல்லாலே கடிச்சு கிழிச்சிருவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அந்த கற்கால மனிதர்களுக்கு வந்து யாருக்கும் வந்து ஃபோர்க்கோ நைஃபோ வந்து தேவைப்படலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சமைக்கிறத பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதனாலே இப்போ நம்ம வந்து எப்படி ஆகிட்டோம்னா, ஒரு டூத்லெஸ் அனிமலாக வந்து மாறிட்டோம். பல்லு இல்லாத மிருகமாக வந்து நம்ம வந்து மாறிட்டோன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதனாலே நமக்கு வந்து நிறையா டிசீஸஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பெண்டிக்ஸ் கேன்சர் மாதிரி டிசீஸ்லாம் வந்துச்சு. ஆனால் நம்ம கற்கால மனிதர்களுக்கு வந்து அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே வந்து இருந்தது கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போது சிவிலைசேஷன், அதாவது நாகரிகம்ன்ற பேரில் வந்து நம்ம வந்து நிறையா தவறுகள் வந்து பண்ணிக்கிருக்கோம். நிறைய மெஜாரிட்டியான கண்ட்ரீஸ் நேஷன்ஸ்லாம் இப்போ தான் வந்து உருவாயிருக்கு. அது பிறந்து இன்னும் வந்து 100 வருடங்கள் கூட ஆகலை. இருந்தாலும் நம்ம வந்து சிவிலைசேஷனை பற்றி ரொம்ப பெருசாக வந்து பேசுகிறோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் சொந்தமாகவே என்ன பண்ணுறாங்க, பிரெட்ஸ்லாம் வந்து பேக் பண்ணுறாங்க, ஜாம்ஸ்லாம் வந்து செய்கிறாங்க. பக்கத்து வீட்டு நண்பர்களுக்கிட்ட வந்து அவங்க செய்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர்றதுக்கு முன்னாடி வேலை செய்த மனிதர்கள்லாம் வந்து அவங்களுடைய ஹேண்ட்ஸை வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் வந்து மாறிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நிறையா மிஷின்ஸை வந்து இன்வென்ட் பண்ணோம். அந்த மிஷின்ஸை வந்து நம்ம வந்து ஏன் இன்வென்ட் பண்ணோம்டா, நம்மளுடைய லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக மாற்றுறதுக்காக தான் அந்த மிஷின்ஸை வந்து இன்வென்ட் பண்ணோம். ஆனால் அந்த மிஷின்ஸ்னாலே நம்ம வந்து நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸை வந்து இழந்துட்டோம். ஸோ அந்த ஆர்ட் ஃபார்மில் ஒன்று தான் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டர்னு ஒரு மிஷினை வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அதிலிருந்து நிறையா பீப்புள்ஸ் வந்து எழுதுகிற விஷயத்தவே மறந்துட்டாங்க. நிறைய அட்வர்டைசர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, டைப் ரைட்டிங் இருக்குது அதனால் நம்ம வந்து அந்த வேலையை வந்து ஈஸியாக்கிக்கிறலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாள் வந்து இது வந்து கண்டினியூ ஆச்சுன்னா
ஸ்கூல்ஸ்ல எல்லாம் டைப்ரைட்டர் மிஷின்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஒரு நாள் ஒரு ஜென்ரேஷனே வந்து இந்த ரைட்டிங் ஸ்கில்லவே வந்து இழந்துருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் அண்டு ரைடிங் இந்த ரெண்டு ஹெல்த்தியான எக்ஸசைஸை வந்து ஒரு காலத்தில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிருந்தோம், ஆனால் இப்போ அந்த விஷயமே வந்து மறந்து போயாச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்து என்ன செய்வாங்கன்னா ரொம்ப தூரமாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசிக்கவும் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ராவல் ஆகி போய்க்கிருந்தாங்க. ஆனால் அந்த விஷயம்லாம் இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் வந்து இழந்துக்கிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரியல, அவங்களுடைய நெய்பர்ஸை பற்றி தெரியல, யாருமே வந்து என்ன செய்கிறது கிடையாது, நடந்து போகிறது கிடையாது, யாருமே வந்து வாக்கிங் போகிறது கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து தெரியலன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அடுத்து நம்ம இழந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் எதுண்டா ரீடிங்னு சொல்கிறாரு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா வந்து ஏன்ஷியன்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து வாசித்தோம், அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம வந்து ஆச்சரியப்பட்டோம். நம்மக்கிட்ட வந்து நிறையா வந்து பேஷன்ஸி வந்து நிறையா இருந்துச்சு. என்ன ரீசண்டாக அந்த ஏன்ஷியன்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும், அதை வந்து நம்ம புரிகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ரொம்ப பேஷண்ட்டாக வந்து வாசித்து அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிடுவல் டைத்தில் வந்து இந்த பிரிண்டிங் புக்ஸ் எப்போ வந்துச்சோ அதுலேருந்து நம்மளுடைய ரீடிங் ஸ்கில் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த ஜெர்மன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிண்டிங் மிஷினை வந்து இன்வென்ட் பண்ணுறாங்க. அவங்க அந்த டயத்துலேருந்தே வந்து இந்த ரீடிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான எக்ஸசைஸாக வந்து மாறிடுச்சு. என்ன காரணம்டா, அவங்க பிரிண்ட் பண்ண புக்கில் பார்த்தீங்கன்னா லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு, லெட்டர்ஸ்லாம் வந்து பிளாக் கலரில் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளுடைய ஐஸுக்கு வந்து அதை கிராஸ் பண்ணுற பவர் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரீசன்ட் டேஸில் வந்த இங்கிலீஷில் வந்த ப்ரோசஸ் 16th and 17th centuryல வந்த ப்ரோசஸ் இதெல்லாம் கூட எடுத்துக்கிட்டோம்டா நமக்கு வந்து நிறையா மென்டல் எக்ஸசைஸ் வந்து கொடுத்தாங்க. ஒரு ரீடராக வந்து அந்த விஷயத்தை வந்து வாசிக்கிறப்போ நமக்கு வந்து நிறையா மென்டல் எக்ஸசைஸ் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் ப்ரோசஸில் பார்த்தோம்னா நிறையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இழந்துட்டோம். நமக்கு வந்து யோசிக்கிற தன்மையான விஷயங்கள்லாம் வந்து கிடையாது. ஒரு ரைட்டரே வந்து அந்த விஷயங்களை வந்து எழுதுறப்போ ரொம்ப ஈஸியான வேர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஒர்க்ஸை வந்து எழுதுறாங்க. ஸோ அதனால் ரீடர்ஸ் வந்து அவங்க சொல்ல வர விஷயத்த வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய புக்ஸ் எல்லாமே வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிளெயின் மீனிங் புக்ஸாக வந்து மாறிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங்னு ஒரு விஷயம் வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்ஸில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வர நியூஸ் பேப்பர்லாம் எதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப வந்து இந்த கேம்ஸ் ரிலேட்டடாகவும் பெட்டிங் ரிலேட்டடாகவான விஷயங்களை மட்டும்தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ஸில் வந்து இன்டலெக்சுவலான விஷயங்கள் எதுவுமே வந்து கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன நியூஸஸ் மட்டும்தான் இருக்குது, அது வந்து நமக்கு வந்து எந்த ஒரு அறிவு தீனியும் வந்து போடுறது கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி ரீடர்ஸும் வந்து எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பரபரப்பான ரொம்ப சென்சேஷனலான நியூஸஸ் மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனாலே வந்து நியூஸ் பேப்பர் ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சென்சேஷனலான நியூஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸில் வர பிக்சர்ஸ், அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா ஃபோட்டோகிராஃப்ஸாக வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா ஒரு டெட் ஃபைன் ஆர்ட்டாக தான் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு ஆர்ட் ஃபார்மையும் வந்து இழந்துட்டோம். என்ன ஆர்ட் ஃபார்மை வந்து இழந்துட்டோம்னு சொல்கிறாருன்னா டிராயிங்ன்ற ஆர்ட் ஃபார்மையும் வந்து நம்ம வந்து இழந்துட்டோன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஃபார்மை நம்ம வந்து இழந்திருந்தாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனும் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்பூன் ஃபீடிங்காக தான் வந்து மாறிடுச்சுன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் வந்து ரொம்ப கிளாசிக்கலான
ஒர்க்ஸ் எல்லாம் வந்து டீச் பண்ணாங்க. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருந்துச்சு. அவங்களுடைய மைண்டுக்கு வந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து கொடுத்தாங்க அந்த டயத்துல இருந்த எஜுகேஷன். ஆனால் ப்ரெசண்ட்ல இருக்கிற எஜுகேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸூரியஸா வந்து இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து ரொம்ப ஈஸியா வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நோட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்கு. அந்த காலேஜஸ் ஸ்கூல்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அங்கே இருக்க டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க, நோட்ஸை வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து டிக்டேட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால அந்த இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து அவங்களுடைய பிரெயினை வந்து யூஸ் பண்ணுறதே வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எஜுகேஷனை வந்து ஸ்பூன் ஃபீடிங்காக வந்து மாற்றிருச்சுன்னு சொல்கிறாரு. ஒரு காலத்தில் பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ்ன்ற விஷயத்தில் வந்து நிறையா வந்து ஸ்கில்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் மாறிடுச்சு. அதை வந்து எல்லோரும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் இருக்கிற பிளேயர்ஸும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்கக்கிட்ட இருந்த ஸ்கில்லு எல்லாமே வந்து மாறி போயிருச்சு. இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் யாருக்கிட்டையும் வந்து பெரிய அளவிலான ஸ்கில்ஸ் வந்து இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மாடர்ன் டே மேன் வந்து அவனுடைய லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சேஃபாகவும் மாற்றிட்டதா சொல்கிறாரு. ஸோ மாடர்ன் டே மேன் வந்து என்ன பண்ணுறேன், ட்ரீஸ்லாம் வந்து கட் பண்ணுறாங்க. எதுக்காக ட்ரீஸ்லாம் வந்து கட் பண்ணுறாங்கன்னா அது வந்து நம்ம மேலே வந்து விழுந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் வந்து ட்ரீஸை வந்து கட் பண்ணுறதா சொல்கிறாரு. ஸோ ஒர்க்கிங் மேன்ஸ்க்கெல்லாம் வந்து நிறையா வந்து இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆக்சிடென்டெல்லாம் அவருக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அவங்க வந்து அந்த இன்சூரன்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நிறையா வந்து மாறிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்படியே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டினியூ ஆகிக்கிருந்துச்சுன்னா நேச்சர் வந்து நமக்கு வந்து நேச்சுரலாக நிறையா கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணாமலே விட்டோம்டா ஒரு நாள் வந்து என்ன ஆயிரும்டா, நேச்சரே வந்து அந்த கிஃப்டை வந்து நம்மக்கிட்ட வந்து எடுத்துரும், நம்மக்கிட்ட இருந்து அதை வந்து எடுத்துரும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஒரு காலத்தில் வந்து நமக்கு வந்து மென்டலாக நிறையா பவர்ஸ் வந்து இருந்துச்சு. எப்படி ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம்ன்ற எபிலிட்டியை வந்து நேச்சர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அதை வந்து ப்ராப்பராகவே வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் நேச்சர் ஒரு நாள் வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் பவரை வந்து நம்மக்கிட்ட இருந்து கட்டாயம் எடுத்துரும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷன் வந்து எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கிறாங்க. எல்லா விஷயமும் வந்து அவங்க வந்து அன்னெசரின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்கள வந்து எப்படி வந்து அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா ரொம்ப ரிலீஜியஸாகவும் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. என்ன ரீசண்டாக அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சென்சேஷனலாக இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு தவறான விஷயம். இப்படியே போச்சுன்னா இது வந்து ஒரு பேட் இம்பேக்டை தான் வந்து கிரியேட் பண்ணும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ப்ரோஸோடைய எண்டில் வந்து மைக்கேல் ஆஞ்சலோவுடைய வேர்ட்ஸை சொல்லி இந்த ப்ரோஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ மைக்கேல் ஆஞ்சலோ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நத்திங் மேக்ஸ் த சோல் ஸோ பியூர் ஸோ ரிலீஜியஸ் as the endeavor to create something perfect, for God is perfection, and who strives for perfection strives for something that is godlike. இந்த மாதிரி சொல்லி இந்த ப்ரோஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர்ற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.